ओम नमः शिवाय। தம்பி, நான் இப்போ உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். சரி சாமி. அதுக்கு உண்மையான பதிலை மட்டும்தான் நீங்க சொல்லணும். தப்பா ஏதாவது சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறி போயிடும். இப்ப முதல் கேள்விக்கு போலாம். சொல்லுங்க சாமி, என்னன்னு தெரிஞ்சதா? உங்க பையன் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், கரெக்ட்டுங்களா? ஆமா சாமி. உங்க பையனுக்கு அதிகமா படம் பாக்குறதுனா ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க சாமி, எப்ப பார்த்தாலும் படத்தே தான் பார்த்துருக்கான். அதுவும் இந்த டிடெக்டிவ் ஷேனர் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாரு. உங்க பையனுக்கு ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. அதனால இவர் ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸோ இல்லைன்னா ஜேர்னலிசமோ படிச்சாருன்னா பிற்காலத்தில் வாழ்க்கையில நல்ல வேலை கிடைச்சி சந்தோஷமா இருப்பார். ரொம்ப சந்தோஷம் சாமி, நான் அவனை அதையே படிக்க வச்சிடறேன். என்னடா? ஓகேப்பா. அப்போ வரோம் சாமி. ஊரில் நிறைய பேர் சொன்னாங்க சாமி, உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நல்ல வேலைக்கு போய் சந்தோஷமா இருக்குன்னு. அதான் வந்தோம் சாமி. சந்தோஷம். அடுத்து சாமி, இன்டர்நெட் வர மாட்டேங்குது. சாமி ரெடியா? கேள்விகளை இப்போ கேட்க போகிறேன். பையன் எக்ஸ்ட்ராவர்ட் வந்திருக்கு. உங்கள் பையன் ஒரு எக்ஸ்ட்ராவர்ட், இன்ஃபர்மேஷன் ஸ்கில்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அவருக்கு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்கில்லு ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. பையன் ஃபோரன்சிக் சயின்ஸ் இல்லைனா ஜேர்னலிசம் படிக்கலாம்னு போட்டிருக்கு. அவர் ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸோ இல்லைன்னா ஜேர்னலிசமோ படித்தார்னா பிற்காலத்தில் வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைச்சி சந்தோஷமாக இருப்பார். ஐயோ, இன்டர்நெட்டே வரலையே, இப்போ எப்படிப்பா நம்ம குழப்ப விட்டுறது?